அவரை நம்பிய ஒரு விமான போக்குவரத்து சேவை நடந்துட்டு இருக்கு. விமானத்தில் வர்ற அளவுக்கு வைகோவுக்கு வல்லமை இருக்கிறது, வசதி இருக்கிறதுங்கல்ல, தேவை கருணி வருகிறார். என்னையே 22ஆம் தேதி சென்னையில காலையில பேசணுங்க, சாயங்காலம் கோயம்புத்தூர்ல பேசணும், எனக்கு விமானத்துல போக தவிர வேற வழி இல்லை. நான் கேட்கிறேன், எங்களுக்கு ஒரு கிரெடிட் உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஜூனியர் விகடன்ல கடைசி பக்கத்துல இந்த எண்ணுக்கு நீங்கள் டயல் செய்யுங்கள், நாஞ்சில் சம்பத் உங்களோடு பேசுவாருன்னு ஜூனியர் விகடன் வைகோவின் தம்பியை அங்கீகரித்திருக்கிறதே, நான் கேட்கிறேன், நாடு அங்கீகரித்திருக்கிறனா? இன்னைக்கு மட்டும் 100,000 பேர் பேசியிருக்காங்க. எனக்கு ஒருதான் எஸ்எம்எஸ் அனுப்புறான், தமிழ்நாட்டில் எந்த சொற்பொழிவாளனுக்கும் கிடைக்காத கௌரவம் உனக்கு எப்படி கிடைத்தது? நீ வைகோவின் தம்பி என்கிற தகுதியா கிடைச்சதுன்னு எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறானே, அவன் தொகுதியில வந்து நின்று கேட்கிறேன். இந்த உணர்வு உங்களுக்கே இல்லாம போச்சு. அவர் எனக்கு கண்ணாடி வேண்டும் என்று கேட்டார். அவருடைய 5 வயது பேரன் அந்த கண்ணாடியை எடுத்து ஓடிக்கொண்டு வருவான். அப்பொழுதுதான் மரண மேடையிலே நின்ற உமர் முக்தார் சொன்னான், என்னுடைய அடுத்த தலைமுறை இந்த பயணத்தை தொடரும் என்று கண்ணாடி ஏங்கி வந்த பேரனை பார்த்த நம்பிக்கையில் உமர் முக்தார் சொன்னான், அந்த நம்பிக்கையில நாங்கள் பயணத்தை தொடர்கிறோம். எங்கள்கிட்ட யாருக்காவது கவலை இருக்கா? இந்த சகோதரி பேசினாங்களே ஜெயலட்சுமி, அவங்க தகுதிக்கு இத்தனை ஓட்டா வாங்கணும், அவங்களுக்கு கவலை இருக்கா, இழைச்சிருக்காங்களா? இந்த மேடையில் இருக்கிற யாருக்காவது பூரிப்போ, முகத்துல பிரகாசம் இல்லாம மங்க ஓபிஎஸ் மாதிரி இருக்குமா? இல்லையே. சந்தோஷமா இருக்கும், பூரிப்பா இருக்கும், என்ன காரணம்? ஒரு நல்ல தலைவனுக்கு பின்னாடி இருக்கும். மரண தண்டனை விதிக்கப்பட்டாச்சு, தூக்கு தண்டனை நிறைவேற்றணும். மரண மேடையில் நிற்கிறான், மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அதிகாரி வர்றான், கால் நடுங்கும், தானா ஒண்ணுக்கு போயிடும், சாவு சமீபித்து விட்டது, கயிறு ஒண்ணு வர்ற அதிகாரி பகத்சிங்க்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு. பகத்சிங் மரண தண்டனை நிறைவேற்ற வந்த அதிகாரிகிட்ட சொன்னான், பிளீஸ் வெயிட், கொஞ்சம் நில்லுங்கள். அவன் நடுங்கிட்டான், அவனுக்கு கால் வழியா போகுது. ஏன் கேட்டான் அதிகாரி? பிளீஸ் வெயிட், நான் லெனினோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றான். லெனினோடு பேசிக்கொண்டா இருந்தான் இல்லை, அரசும் புரட்சியும் என்கிற புத்தகத்தை கையில் வைத்து அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். லெனினோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், கொஞ்ச நேரம் பொறுத்து வாழ்ந்தான். மரண தண்டனை கைதிகள் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் சிறை கொட்டடியில் இருக்கிறார்களே, வேலூர் சிறையில் அவர்கள் எடையை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை எடை போட்டு பார்ப்பாங்க. மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு நீதிமன்றம் தேதி குறித்து விட்டால் அவனை உடனடியாக தூக்குவதற்கு, இப்ப செப்டம்பர் 9 தீர்மானிச்சாங்களே, கயிறு தயார் நிலையில் இருக்கணும், ஹேங்கர் ரெடியா இருக்கணும், எனக்கு 10 போதுமான கயிறு ராஜேந்திரனுக்கு போதாது, எனக்கு தேவைப்படுகிற கயிறு டாக்டர் சுப்பராஜுக்கு அவசியம் இல்லை, அவனவன் எடைக்கு ஏற்ப வலிமும் வலிமுள்ளதாக கயிறு தயார் நிலையில் இருக்கணும். வாரந்தோறும் எடை போட்டு பார்ப்பார்கள், ஆனால் அந்த கைதி இழைத்துக் கொண்டே வருவான். கவலை அவனை தின்று தீர்க்கும். இனிமேல் என் காதல் மனைவிக்கு நான் முத்தத்தை கொடுக்க முடியாது, என் கனிவு கொண்ட குழந்தைகளை இனிமேல் நான் கொஞ்ச முடியாது, முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து பெற்ற தாயை இனிமேல் தரிசிக்க முடியாது, என்னை வளர்த்து ஆளாக்கிய என் தந்தையோடு இனிமேல் எனக்கு சகவாசம் இல்லை, நான் பழகிய நண்பர்கள், நான் பாடிய வீதி, நான் ஆடிய இடம், நான் படித்த கூடம், நான் சுற்றிய ஊர், நான் பயணம் செய்த கார், நான் பழைய